வணக்கம். புது யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழை பயிற்று மொழியாக கொண்ட 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு. பார்வை செவித்திறன் குறைபாடுள்ள மாணவர்களுக்கும் விலக்கு அளித்து தேர்வுத்துறை அறிவிப்பு. பொங்கல் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடக்கம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் ஆர்வமுடன் வாங்கி செல்லும் மக்கள். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில் பொங்கல் தொகுப்புக்காக கரும்பு கொள்முதல் பணிகள் தீவிரம். அரசு நிர்ணயித்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் மண்பானைகள் தயாரிப்பு மும்முரம். பானைகள் விற்பனை அதிகளவு இருக்கும் என தொழிலாளர்கள் நம்பிக்கை. ஆத்தூரில் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் 2.5 கோடி ரூபாய்க்கு பருத்தி விற்பனை. தேவை அதிகரித்ததால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். தஞ்சை மாவட்டத்தில் சம்பா தாளடி அறுவடை பணிகள் தொடக்கம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழை காரணமாக திருத்துறைப்பூண்டியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் சேதம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் வேண்டுகோள். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி. பிரத்யேக மொபைல் ஆப் மூலம் வனவிலங்குகளை கணக்கெடுக்க சிறப்பு பயிற்சி. புதுக்கோட்டை அம்புலி ஆற்றிலிருந்து செல்லும் அன்னதான காவேரி கால்வாயில் உடைப்பு. தண்ணீர் வீணாவதை தடுக்க கால்வாயை சீரமைக்கும் இளைஞர்கள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜனவரி 18ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தில் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்தியாவில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 1892 அதிகரித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு டெல்லியில் உள்ள திகார் சிறையில் மீண்டும் கொரோனா பரவல் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கான குளிர்கால விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக டெல்லியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தீவிரமடைந்ததால் மும்பையில் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் கொரோனா அதிகரித்து வரும் சூழலில் அம்மாநிலத்தில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலின்போது கொரோனா விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காஷ்மீர்
காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் என்கவுண்டர் தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் மூலம் 3,679 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. ககன்யான் திட்டத்தின்படி முதல் ஆளில்லா விண்கலத்தை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 முன்னதாக விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. பிரான்சில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருமாறிய கொரோனாவுக்கு HIHUB.1.640.2 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தனி ஒருவராக தென் துருவத்தனை சென்றடைந்த முதல் பெண் என்ற பெருமையை இங்கிலாந்தில் பிறந்த இந்திய வம்சாவளி ஃப்ரீத் சண்டி பெற்றுள்ளார். கொரோனா தாக்கம் காரணமாக ஐ லீக் தொடர் 6 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை பயிற்சி மொழியாக கொண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் தேர்வு கட்டணத்தை வசூலித்து அதை வரும் 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் செலுத்திட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் தமிழை பயிற்சி மொழியாக கொண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், வாய்ப்பேச முடியாதவர்களுக்கும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இன்று முதல் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் செங்கரும்பு, வெல்லம், பச்சை அரிசி, முந்தரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து பொங்கல் தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் பனிக்கரும்பு விவசாயிகள் அரசு நிர்ணயித்த விலைக்கே கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் பனிக்கரும்பு விவசாயம் செய்துள்ளனர். வருகின்ற பொங்கல் திருநாளில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 5 அடி அளவு கொண்ட ஒரு முழு நீல கரும்பு இலவசமாக வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. அரசு 5 அடி நீளம் கொண்ட ஒரு கரும்புக்கு 33 ரூபாய் நிர்ணயித்து அரசாணை வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் அதற்கு குறைவாக விலை கொடுப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே அரசு நிர்ணயித்த விலையை கரும்பிற்கு வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வேப்பேரியில் இருக்கும் பெரியார் திடலில் கொரோனா சிறப்பு சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மண்டலத்திற்கு ஒரு மருத்துவர் குழு அறை ஒன்று திறக்கப்படுகிறது. 15 மண்டலங்களில் 15 மருத்துவ குழுக்கள் மண்டல வாரியாக இருந்து ஒவ்வொருவருக்கும் தொற்று ஏற்பட்டவர்களுடைய தொடர்பு கொண்டு அவருடைய நோய் தன்மை குறித்து அவர்களுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற சிகிச்சை முறைகள் குறித்து தொலைபேசிகளில் தெரிந்து கொள்ளவிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் 2 தடுப்பூசியும் போட்டுக்கொள்ளாதவர்களுக்கு இது போன்ற ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பில் மருத்துவத்துறையின் சார்பில் பல்சாக்ஸிமீட்டர் தந்து அதை அவர்கள் வீடுகளிலேயே கண்காணிக்கிற இந்த விர்ச்சுவல் மானிட்டரிங் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் கொண்டு விர்ச்சுவல் மானிட்டரிங்கும் செய்யப்படவிருக்கிறது. அது இன்னும் ஓரிரு நாளில் சென்னையில் எங்கேயாவது கூடுதலான பாதிப்பு இருக்கிற பகுதியில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. திருக்கோவிலூர் பகுதியில் மட்பாண்ட தயாரிப்பில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், ஆவியூர், சித்தலிங்கபடம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான தொழிலாளர்கள் பானை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். களிமண்ணை பக்குவப்படுத்தி அதில் பொங்கல் பானை, சட்டிகள், பூந்தொட்டிகள், அடுப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான மட்பாண்ட பொருட்களை செய்து வருகின்றனர்.
பானைகளுக்கான மூலப்பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கி தொழில் செய்வதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் இந்த பொங்கலுக்கு பானைகள் விற்பனை அதிக அளவில் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் பானைகளை கூடுதல் விலை கொடுத்து வாங்க முன்வர வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆத்தூரில் வேளாண் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தில் 2,50,00,000 ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. ஆத்தூர், வீரகனூர், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1,350 விவசாயிகள் மொத்தம் 7,900 பருத்தி மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதில் பிடி ரக பருத்தி ஒரு குவிண்டால் அதிகபட்சமாக 10,489 ரூபாய்க்கும் டிசிஹெச் ரக பருத்தி 15,890 ரூபாய் வரை விலை போறது. மொத்தம் 2,50,00,000 ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக கூட்டுறவு விற்பனை சங்க அலுவலர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். திருத்தைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அறுவடைக்க தயாராக இருந்த 200 ஏக்கர் சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மாங்குடி, ஒதிகத்தூர், மருதவனம், கள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழையினால் பாதிக்கப்பட்டு சாய்ந்து உள்ளன. இன்னும் 10 நாட்களில் அறுவடை செய்துவிடலாம் என்று விவசாயிகள் எண்ணியிருந்த வேளையில் தற்போது பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. புதுக்கோட்டை மீனவர்களுக்கு 18ஆம் தேதி வரை சிறை நீட்டிப்பு. ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற பகல் 10 உற்சவம். அனுமதியின்றி கட்டப்படும் பாலத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் 15 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் பணியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டார். மேலும் புதுச்சேரியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மாநிலத்தில் இன்னும் 1,00,000 பேர் தடுப்பூசி செலுத்தப்படாமல் உள்ளதாக தெரிவித்த அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். திருச்சி மலைக்கோட்டை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது காண்போரை கவர்ந்துள்ளது. திருச்சி மலைக்கோட்டையில் அமைந்திருக்கும் உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு நாள்தோறும் 1,000,000 சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் மலைக்கோட்டையும் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் திருச்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மலைக்கோட்டையில் வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இரவு நேரத்தில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தஞ்சையில் சம்பா மற்றும் தாளடி அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இயந்திர வாடகை வீழ்ந்துள்ளதால் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 3,50,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. போதுமான மகசூல் கிடைக்காத நிலையில் இயந்திர அறுவடை வாடகையும் 3,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். போன வருஷம் 2,200 ரூபாய்க்கு இயந்திர வாடகை, இப்ப 3,000 ரூபாய் கேட்கறாங்க. போன வருஷம் ஏக்கருக்கு 35 மூட்டை விளைஞ்சது, இப்ப 15 மூட்டை 16 மூட்டை தான் சார் விளையுது. எங்களுக்கு டிபிசியும் திறக்கல சார். இந்த நெல்லை வெளியில கொள்முதல் செல்றதுனால 63 கிலோ 64 கிலோ எடுக்கிறாங்க, போதுமான விலை இல்லை. மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்க வேண்டும், பழைய முறையிலேயே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பணியாற்றி வரும் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அம்புலி ஆற்றிலிருந்து செல்லும் அன்னதான காவிரி என்ற கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல ஆயிரம் கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இதனையடுத்து அந்த பகுதி இளைஞர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொத்தமங்கலம் கிழக்கு பகுதியில் உள்ள கால்வாயில் இரவு ஏற்பட்ட உடைப்பு குறித்து பொதுப்பணித்துறையினருக்கு தகவல் கொடுத்தும் அலட்சியம் காட்டுவதாக தெரிவித்த கிராம பொதுமக்கள் சேர்ந்து உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக கால்வாயின் தரத்தை ஆய்வு செய்து அதனை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் கோமளப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் மண்பாண்ட தொழில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பானை, மண் சட்டி, மண் அடுப்பு உள்ளிட்டவைகளை மண்பாண்ட தொழிலாளர்கள் தயார் செய்து வருகின்றனர். தலைமுறை தலைமுறையாக செய்து வரும் தொழில் என்பதால் மண்பாண்ட தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது என தெரிவிக்கும் கோமளப்பேட்டை மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசின் சலுகைகள் எதுவும் கிடைக்க பெறவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். இப்ப வந்து தொழில் ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போச்சு. பலவீனம் அடைஞ்சதுனால காரணம் என்னன்னாக்கா, பிளாஸ்டிக் பொருள், அலுமினிய பொருள், வெங்கல பாத்திரம் பொருள் இதெல்லாம் தயார் பண்ணதுனால எங்க தொழிலுக்கு முடங்கி போயிருச்சு. எங்கள் தொழில் முடங்கினதுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான சலுகையும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாததுனால இந்த தொழிலை எங்களால் விடவும் முடியலை. இதை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வாரோம். அரசாங்கம் இதை பார்த்து கேட்டு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு சலுகைகள் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வருவதை அரசு கருத்தில் கொண்டு தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மண்பாண்ட தொழிலாளர்கள் முன்வைக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி மீன்பிடிக்க சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 13 மீனவர்களையும் கைது செய்து ஜாக்னா சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து இன்று சிறைக்காவல் முடிந்ததை அடுத்து 13 மீனவர்களையும் வருகின்ற 18ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவிலில் பச்சை பரத்துதல் நிகழ்ச்சியுடன் பகல்பத்து உற்சவம் ஆரம்பமானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இன்று பகல்பத்து உற்சவம் ஆரம்பமானது. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி தங்க பல்லக்கில் வீதி உலா வருவார். அந்த வகையில் இன்று வந்த ரங்கமன்னார் ஆண்டாள் சுவாமிகளிடம் பச்சை காய்கறிகளை பரப்பி வைத்து அதனை சுவாமிகளிடம் காண்பிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. அப்படி செய்வதன் மூலம் நாட்டில் சுபிக்ஷம் செழிக்கும் என்பது ஐதீகமாகும். இந்த நிகழ்வு ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இன்று நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தும் குறைவான பக்தர்களுடன் தமிழக அரசின் விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரி வளாகத்தில் புதிதாக HDFC வங்கியின் 366வது கிளையை நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை மத்திய அரசு பயன்பாட்டிற்கு உடனே கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி 8வது வார்டிற்கு உட்பட்ட பகுதியில் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஆழ்குழாய் பம்பு அமைக்கப்பட்டது. அந்த பம்பு பயன்பாடு குறைந்த நிலையில் அப்படியே கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அதனை அகற்றாமல் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இது தொடர்பான செய்திகள் வெளியானதை அடுத்து ராசிபுரம் நகராட்சி ஆணையர் இனிவரும் காலங்களில் நகராட்சி அதிகாரிகளை வைத்தே ஒப்பந்ததாரர்களை சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். நாகை அருகே கனமழையால் விவசாய கூலி தொழிலாளியின் வீடு இடிந்து சேதமடைந்துள்ளதால் நெற்கதியாக நிற்கும் தமது குடும்பத்திற்கு உதவிட கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்துள்ள வலிவலம் ஊராட்சி கீழவழியைச் சேர்ந்தவர்கள் முருகானந்தம் பரிமளா தம்பதியினர்
விவசாய கூலி தொழிலாளிகளான இருவரும் கூறி வீட்டில் தமது இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து நான்கு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வீட்டை சுற்றி மழைநீர் தேங்கி வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதனால் செய்வதறியாத திகைத்து நிர்கதியாக நிற்கும் தம்பதியினர் அரசு தங்களுக்கு உதவிட வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள சிங்கராயன் கட்டளை கிராமத்தில் புதிதாக நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகளின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதியிடம் மனு அளிக்கப்பட்டது. இதனால் ஏராளமான விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் காவல்துறை கொரோனா அலைகளின் போது முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூல் செய்து வருகிறது. அந்த வகையில் 1-2 என 3வது அலைகள் வரை அந்த மாவட்டத்தில் 115,562 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அதன் மூலம் இதுவரை 3,15,50,400 ரூபாய் அபராதம் வசூலாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரத்யேக மொபைல் ஆப் மூலம் புலிகள் கணக்கெடுப்பு பயிற்சி. கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் விசைப்படகில் தீ விபத்து. சேதமடைந்த பத்மநாபபுரம் அரண்மனை சுவரை சீரமைக்க கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒமிக்ரான் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக பொங்கலை ஒட்டி காளைவிடும் விழா மற்றும் மஞ்சு விரட்டு போன்ற விளையாட்டுகள் நடத்தக்கூடாது என ஆரணி கோட்டாட்சியர் கவிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீறி நடத்தினால் நடத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது செய்தது போலவே தனித்தனியே ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகள் பொங்கலுக்கு இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மேலும் போக்குவரத்து துறை 48,154 கோடி நஷ்டத்தில் செயல்படுகிறது எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேட்டியளித்தார். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தனித்தனியாக பஸ் ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி அங்கே பஸ் செயல்படுறோம். அதனால் இப்போ கூட்டத்தை குறைக்கிறோம். அதனால் எந்த நெரிசல் இருக்காது. கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சம்பளத்துக்கு சம்பளம் வந்து உங்களுக்கு போக்குவரத்து துறை ஏற்கனவே 48,154 கோடி லாஸில் போகுது. அது நம்ம சீரமைக்கிறதுக்கு இப்போ தொழிற்சங்க செயலாளர் கூட்டத்தை போட்டிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும். பிப்ரவரி மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் இப்போ தான் நடந்திருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு தொழிலாளர்களுடைய அரசு இது அவங்களுடைய கோரிக்கையில் பூரா கேட்டிருக்கான். அது பூரா பரிசீலனை நீதித்துறையிட ஆரம்பி ஆராய்ஞ்சு அந்த மாண்பு முதலமைச்சரோட கலந்து பேசி அது சம்பந்தமாக முடிவெடுப்போம். நெல்லை மாவட்டத்தில் களக்காடு முண்டதுறை வரச்சரக அலுவலகத்தில் மொபைல் ஆப் மூலம் புலிகள் கணக்கெடுக்கும் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் பயிற்சியாளர் லோகேஷ் மொபைல் ஆப் மூலம் கணக்கெடுப்பு எடுப்பது எப்படி என காணொலி மூலம் விளக்கினார். இதன் மூலம் வனவிலங்குகளின் நடமாட்டம் எச்சம் அடையாளங்கள் என அனைத்தையும் அறிய முடியும் எனவும் நாள்தோறும் வனப்பகுதியில் நடக்கும் வன உயிரினங்கள் தாவரங்கள் குறித்த தகவல்களையும் கண்காணிக்க முடியும் எனவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதுமலை வனப்பகுதிக்குள் சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகள் புலியை அருகில் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட புலிகள் உள்ள நிலையில் வனப்பகுதிக்குள் சவாரி செல்லும் சுற்றுலா பயணிகள் புலிகளை அவ்வளவு எளிதாக தென்படுவதில்லை. இந்த நிலையில் நேற்று வனப்பகுதிக்குள் ஜீப்பில் சென்ற சுற்றுலா பயணிகள் புலியை மிக அருகில் கண்டு ரசித்துள்ளனர். தாளவாடி மலைப்பகுதியில் கால்நடைகளை கொன்று வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த பகுதிகளில் சிறுத்தை முகாமிட்டுள்ளதோடு இரவு நேரங்களில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை அடித்துக் கொள்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இதனையடுத்து சிறுத்தைகளை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்த நிலையில் வனத்துறை ஊழியர்கள் சிறுத்தைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்தனர். இந்த நிலையில் கூண்டிலிருந்து ஆட்டை பிடிக்க வந்த சிறுத்தை இன்று காலை கூண்டில் சிக்கியது. இதனால் அந்த பகுதி மக்களும் விவசாயிகளும் நிம்மதி அடைந்துள்ளனர். கேரள
மாநிலம் கொச்சி அருகே முனம்பம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளில் ஒரு விசைப்படகில் பயன்படுத்தி வந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அடுத்தடுத்து இரு படகுகளில் தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இந்த விபத்தில் பல கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அரண்மனை கோட்டை சுவர்களில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விடும் நிலையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த கனமழையில் கோட்டை சுவர் இடிந்து விழுந்தன. இதில் அருகிலிருந்த வீடுகள் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. மேலும் ஏதும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு கோட்டை சுவரை பலப்படுத்தி சீரமைக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை 110 நாட்களுக்கு திறந்துவிடப்பட உள்ளதால் 9600 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் புதுவையில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு காலை நேரங்களில் அதிக பனிமூட்டம் காணப்படும் என்றும், 6ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உளுந்தூர்பேட்டையில் வீட்டில் வளர்க்கும் நாய் ஒன்று தேங்காய் உரிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அண்ணாநகர் பகுதியில் இளவரசன் என்பவரது வீட்டில் வளர்க்கப்படும் ஜானி என்ற நாய் வீட்டில் உள்ளவர்கள் கூறும் வார்த்தைகளுக்கு கட்டப்பட்டு வேலைகளை செய்து வருவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியாபட்டி பகுதிகளில் உள்ள உணவகங்கள் மீன் சிக்கன் கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்த கெட்டுப்போன நண்டு மீன் கோழி இறைச்சி பொரித்த மீன் உட்பட சுமார் 20 கிலோவிற்கும் மேற்பட்ட கெட்டுப்போன இறைச்சி மற்றும் காலாவதியான எண்ணெய் டின்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களது உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் விடுதிகள் தேநீர் கடைகளில் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டும் அனுமதி என்ற நோட்டீஸ் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் சார்பில் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள விடுதிகள் உணவகங்கள் தேநீர் கடைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் அந்த மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பொது இடங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். மேலும் முகக்கவசம் அணியாதவர்களை கண்டித்து அனுப்பிய அவர் நாளை முகக்கவசம் இல்லாமல் பொது இடங்களுக்கு வந்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்து அனுப்பினார். திருவல்லிக்கேணியில் உள்ள மருத்துவர் பெசன்ட் சாலையில் இன்று சுமார் 3 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. முதற்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கையாக தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நடைப்பயிற்சிக்கு செல்வோர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பள்ளத்தை விரைந்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திங்குளம் அருகே ஆட்டோவில் மது பாட்டில்களை கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 410 மது பாட்டில்கள் மற்றும் ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் போடிமெட்டு சாலை வழியாக கேரளாவிற்கு லாரிகளில் தினந்தோறும் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்நிலையில் போடி நாயக்கனூரைச் சேர்ந்த கனிம சுரங்கத்திலிருந்து ஒரே ஒரு அனுமதி சீட்டை வைத்துக் கொண்டு 3 லாரிகளில் கனிம பாறைகள் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதற்குள் அந்த லாரி ஓட்டுநர்கள் மார்டின், வைஷ்ணவி, பாஸ்கர் ஆகியோர் தப்பியோடிய நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குரங்கணி காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். தூய்மை பணியாளர்களை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் அதிகாரிகள் ஒருமையில் பேசி தூய்மை பணியாளர்களை கண்ணியமில்லாமல் நடத்துவதாகவும் கூறி மாநகராட்சி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.